ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல 2021 வெளியான ஒரு ஆந்தாலஜி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேர் ஃப்ரீடம் ஃபைட் அப்படின்றது. இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கீதுன்னு ஒருத்தங்க அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேசணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. இப்ப அவரும் வந்துடுறது. அவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே உங்களை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாய்ஸ் ஓவர்ல ஆடியன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவனோட லவ்வுக்கு நான் ஓகே சொல்லிட்டேனா என்ன ஆகும் அப்படின்றாங்க. இப்ப நமக்கு அதை காட்டுறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே நிறைய இடத்துக்கு சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே இந்த ஆபீஸ்ல வேற ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் இவங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்க போவான். அந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்திருப்பாங்க. அதனால அவன் இவங்க லவ் பண்றது தெரிஞ்சா செம்மையா டென்ஷன் ஆவான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை பத்தி தப்பு தப்பா ஊர் முழுக்க சொல்லுவான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி லவ் மேரேஜ்னா கண்டிப்பா வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. இப்போ ஓகேன்னு சொன்னா இதுதான் நடக்கும். ஒருவேளை நோன்னு சொன்னா அப்படிங்கற மாதிரி யோசிச்சு பார்க்கறாங்க. இன்னிக்கே கட்டாயமா போய் சரக்கு அடிப்பாரு. அதே மாதிரி வேலையிலயும் ரொம்ப சொதப்புவாரு. அதனால வேலையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை போயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் சரக்கு அடிப்பாரு. இதனால இவருக்கும் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிச்சவங்க கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, நான் யோசிச்சு முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துலதான் ஷார்ட் பிலிமோட டைட்டில் போடுறாங்க. இப்ப ஈரனுக்கு தெரிஞ்ச அக்காவை பாக்குறதுக்காக வராங்க. அப்படி லிப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர்கிட்ட இன்னும் சில கதைகளை சொல்றாங்க. என்னோட அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், நான் கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. அண்ணன் என்ன பண்ணுவார்னா, இவங்க கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. நீ சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாதான் எங்க கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வேற இவங்களுக்கு பிரஷரா இருக்கும். அதை பத்தி அந்த தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டே இப்ப பார்க்க வந்தவங்களை பாக்குறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணார் பாத்தீங்களா, அந்த நபரை பத்தி இந்த அக்கா கிட்ட ஈரனும் சொல்றாங்க. இதே மாதிரி தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தியும் என்கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி அக்காவும் கலாய்க்கிறாங்க. அக்கா எனக்கு உடனே இங்கிலீஷ் கத்துக்கணும், ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கன்றாங்க. இவங்களும் சில ஐடியாவெல்லாம் கொடுத்துறாங்க. இப்ப திரும்பி ஈரன் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்காந்து வரவங்க கிட்ட அவங்க சொன்ன ஐடியாவெல்லாம் சொல்றாங்க. நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் வந்துரும் சொல்லியிருக்காங்க, நிறைய பார்க்க போறேன் அப்படின்றாங்க. இப்ப ஈரனும் படம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ கத்துக்கிறாங்க. அண்ணன் முறைச்சுக்கிட்டே தான் போறாரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நைட் ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. நடுவுல அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் எல்லாம் வருது. இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப படத்தை பார்த்து இங்கிலீஷ ஓரளவுக்கு கத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாவும் எப்ப பாரு ஹெட்செட் போட்டு படம் பார்த்துக்கிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் என்னடா திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வெளியே வருவாங்க. அப்பதான் அண்ணா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, சீக்கிரமா எப்படியாவது நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்றது ஈரனுக்கு புரியுது. அண்ணனும் திரும்பி முறைச்சுக்கிட்டே உள்ள போறாரு. ஈரனும் இப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்புறாங்க. அம்மாவும் இந்த ட்ரெஸ் பாக்குறாங்க. இந்த ட்ரெஸ் நல்லாவாடி இருக்கு, வெளுத்து போன மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டு நீ போவே கூடாது, புது ட்ரெஸ் போட்டு போன்னு சொல்றாங்க. ஈரனுக்கும் வேற வழி இல்ல, அம்மா சொல்ற மாதிரியே புது ட்ரெஸ் போட்டு போறாங்க. என்ன புது ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப ஈரனோட ஃப்ரெண்டும் அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் உன்னை ப்ரொபோஸ் பண்ணது எனக்கு தெரியும், அவனுக்கு ஓகே சொல்லிடாத, அவனோட வாழ்க்கையை அழிச்சிடாதன்னு கிண்டல் பண்றாங்க. உன்னால ஏற்கனவே ஒருத்தன் தலையை பிஸ்ட்டு வேற பிரான்ச்சுக்கு போனது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. என்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டல, உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு கடுப்பா இருக்கு, நான் வேற பிரான்ச்சுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. இதெல்லாம் இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு போனதா அவரும் கவனிச்சிருப்பாரு. இப்ப ஈரனுக்கும் என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல, யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அவரே வந்துடுறாரு. உன்னோட ஃப்ரெண்டு வாங்கிட்ட என்ன சொன்னான்றது எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட உன்னை பத்தி ரொம்ப மோசமா சொன்னா. எனக்கு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி கவலையே கிடையாது, இப்ப நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியான்றதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களும் ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. யாரோ வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. இவங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தாதான் இவங்களை பொண்ணு பாக்குறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்ப மாப்பிளையும் இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஆனா மாப்பிள்ளைய பிடிக்க மாட்டேங்குது. ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரனுக்கு கத்தனம் போல தோணுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம அமைதியா அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நைட்டு கால் வருது, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்பாவும் அம்மா கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஈரனும் கேக்குறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அவனுக்கு பிடிச்சா போதுமா, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் ஒத்து வராது, என்னோட வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா கூட சண்டை போடுறாங்க. அம்மா அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட வேணாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் ஈரன் வேணும்ட்டே போடுறாங்க. அந்த ட்ரெஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப ஆபீஸ்ல ப்ரொபோஸ் பண்ண நபர் நின்னு பேசிட்டு இருக்காரு யார்கிட்டயோ. அந்த இடத்துக்கு இவங்களும் வேகமா வராங்க. இவங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு லவ் சம்பந்தமான கவிதையை சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஐ லவ் யூனும் சொல்றாங்க. இதை சுத்தி இருக்கிற எல்லாருமே கேட்டுருவாங்க. அவங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அவரும் பாக்குறாரு. உடனே இங்க இருந்து வா அப்படின்ற மாதிரி அவங்களை இழுத்துட்டு வராரு. இப்ப மாடிக்கு வந்து ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது தனியா கூப்பிட்டு
தான் சொன்னேன், உன்னால தனியா கூப்பிட்டு சொல்ல முடியாத இந்த விஷயத்த, எதனால இப்படி பண்ற? இப்ப மேனேஜர்லாம் வேற பாத்துட்டாரு, அவர் உன்ன கூப்பிட்டு பேசினாருனா பரவாயில்ல, என்ன கூப்பிட்டு ஏதாவது கேட்டாருனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், செம்மையா டென்ஷன் ஆயிடுவேன், இவ்வளவு பேசிட்டு இருக்கனே ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈரேனோ யோசிக்கிறாங்க, இப்ப இவரை பார்த்து போடா மயிருன்னு சொல்றாங்க, இவர் உண்மையெல்லாம் லவ் பண்ணல, டைம் பாஸுக்காக தான் இதை பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்து நடந்து போறாங்க, இவரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. இப்ப நைட்டு நேரத்துல குரூப் ஆஸ்ல லேடிஸ காட்டுறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்ட திருட்டுத்தனமா தாண்டி குதிச்சு வராங்க. அது ஒரு ஷாப்பிங் மாலா தான் இருக்கும், அங்க நிறைய கடைகள் இருக்கு, இவங்க ஒரு கடையோட பூட்டை மட்டும் உடைக்க ட்ரை பண்றாங்க. இந்த சவுண்ட் கேட்டு ரெண்டு மூணு பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க, என்ன குரூப்பா வந்து திருட பாக்குறீங்களா அப்படின்னு இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க திருடுறதுக்காகலாம் இங்க வரல, நாங்க டாய்லெட் கேட்டதுக்காக தான் வந்திருக்கோம் சொல்றாங்க. இப்ப டைட்டில போட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. குரூப்பா லேடிஸ் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இவங்களுக்குன்னு டாய்லெட் இல்ல, இவங்க பாத்ரூம் போறதுக்காகவே ஒரு டீய குடிக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர வேண்டியிருக்கு, அந்த ஹோட்டல்ல தான் இவங்க பாத்ரூம் போய்க்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படியாவது போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கடைக்காரர்கிட்ட பேசி பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காலி ரூம் என்ன உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அங்க வச்சு ஏதாவது பண்ணிக்கோமா, ஆனா பாத்ரூம்லாம் கேட்ட முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஈரேனும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஈரேன் பாத்ரூம் போறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு தான் வருவாங்க, ஆனா இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த ஹோட்டலை யூஸ் பண்றதுனால இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல மறைவா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல சில லேடிஸ் பாத்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா நின்னு கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, இதனால அங்க போறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவங்க கேங்குக்கு லீடர் மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க தான் வயசுல ரொம்ப மூத்தவங்களா இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட இந்த குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு யூனியனை பாக்குறதுக்காக வராங்க. இவங்களோட பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, அவரும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்றோமா அப்படின்னு சொல்றாரு. ஈரேனும் பாத்ரூம் போலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு நபர் நிக்கிறாரு, அதனால இவங்களால அந்த இடத்துல போக முடியல, ஓனர் தனியா ஒரு ரூம் தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க பாத்ரூமா யூஸ் பண்றாங்க. இப்ப ஈரேனோட ஓனரை இவங்களை பேசுறதுக்காக கூப்பிடுறாரு, என்னம்மா எனக்கு தெரியாம நீ யூனியன்லாம் சேர்ந்திருக்கியாமே, அந்த யூனியன் கிட்டயே ஹெல்ப் கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. ஈரேனுக்கு மட்டும் வேலை போயிருக்காது, ஈரேன் கூட யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வேலை போயிருக்கும். இதை பத்தி அந்த அக்கா கிட்ட சொல்றாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. திரும்பி அந்த யூனியனுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் என்ன பண்றதுன்றத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சரி அதிகாரிகளை பார்க்கலாம், அவங்க தான் தெளிவா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிங்க கிட்ட கூப்பிட்டு வர்றாரு. அவரும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா கேட்டுக்கிறாரு. ஆனா கடைசியில என்ன சொல்றாருன்னா, சரி எழுதி குத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு கேட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் புலம்பிக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப வேற ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வராங்க, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு டாய்லெட் அலாட் பண்ணி தான் தரணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 8 மணி நேரம் உங்களுக்கு வேலைக்கு தான் இந்த சம்பளம், இதை தாண்டினா அவங்க எக்ஸ்ட்ரா தான் தரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேப்பர் எல்லாம் தராங்க. இவங்களும் அதை படிச்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி திரும்பி வேலை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஈரேனும் ஓனரை பாக்குறதுக்காக வராங்க. அந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு சொல்லவே தெரிய மாட்டேங்குது, என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி அவரும் கிண்டல் பண்றாரு. எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல, நீயே வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்போ உடனே அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டும் லீடரை கூப்பிட்டு வராங்க. அந்த ஃப்ரெண்டும் இவர் முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்றாங்க, நீங்க நியாயமா பார்த்தா சேலரி இவ்வளவு தரணும், கட்டாயமா நீங்க வேலையை விட்டுலாம் தூக்கூடாது, என்ன சொல்றீங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. அவரும் உள்ளுக்குள்ள செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப என்ன அந்த வேலை தானே திரும்பி வேணும், நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஈரேனும் சந்தோஷமா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்களும் ஓடுது, ஈரேனுக்கு திரும்பி திரும்பி அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஒரு கஸ்டமர் முன்னாலேயே இவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த ஓனரும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரேனால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல, வேகமா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே ஒரு குட்டி பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அதை பத்தி கவலைப்படாம இவங்க வேகமா உள்ள போயிடுவாங்க. இப்பதான் இவங்களுக்கு மூச்சே வரும், திரும்பி அந்த அக்காவை பார்க்கணுன்ற மாதிரி அக்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுக்கா, ஒரு தீர்வு நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதையும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு திருநங்கைங்களும் கேக்குறாங்க. இப்ப இந்த அக்காவை என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க, சட்ட ரீதியா எப்படி மூவ் பண்றது அப்படின்னு கேட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஓனருக்கு இந்த வாட்டி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஈரேன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட முகத்தை மூடிட்டு தான் உள்ள நுழையிறாங்க. இப்ப அவங்க கலெக்டரை தான் பார்க்க வந்திருக்காங்க, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கலெக்டரும் நீங்க கவலைப்படாதீங்க, நியாயப்படி பார்த்தா அங்க பாத்ரூம் வரணும், அதை உடனே பண்ண முடியாது, ஆனா ஈ டாய்லெட்டை உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாம், நான் வேணா அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப கலெக்டரும் சொன்ன மாதிரியே ஒரு ஈ டாய்லெட் அரேஞ்ச் பண்ணிடுறாரு, அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. உள்ள யூஸ் பண்றதுக்காக வராது, ஆனா ஓபன் பண்ணும் போதே அதுல தண்ணி சப்ளை வரலன்றது தெரியுது. இப்ப எப்படி எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாங்க, இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் 2-3 நாள்ல சரி பண்ணிடலாம் சொல்றாங்க. ஆனா நாட்கள் அப்படியே ஓடுது. ஆனா அந்த டாய்லெட் சில மாசங்கள்லயே ரொம்ப மோசமா மாறிடுது. இந்த லேடிஸ்க்காக தான் அந்த டாய்லெட்டை ஓபன் பண்ணிருப்பாங்க, ஆனா பொதுமக்கள் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. அதனால ரொம்ப நாஸ்தி ஆயிருது, இவங்களுக்கும் அதுல போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் மால்ல குடோன் மாதிரி ஒரு இடத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதானா முறைப்படி பார்த்தா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக பாத்ரூமா தான் கட்டி இருக்கணும். இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க, இவங்க வேணும்ட்டே தான் அந்த
மூட்டை உடைச்சிருப்பாங்க. அப்பதான் நியூஸ் மீடியாலாம் இந்த விஷயத்த கவர் பண்ணுவாங்கன்றதுக்காக இப்ப அவங்களும் கவர் பண்றாங்க. அப்பதான் லேடிஸ்க்கு பாத்ரூம் இல்லைன்றதுலாம் தெரிய வருது. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் பெருசாச்சுன்னா எல்லாருமே தனித்தனியா டாய்லெட் கெட்ட வேண்டி வரும். அதுக்கு பதிலாக இந்த குடவுன்ல ஒரு டாய்லெட்டை கெட்டி தந்து இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல லேடிஸ்க்காக டாய்லெட் ரெடி பண்ணிடுவாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி லேடிஸ்க்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா வேலை வாங்குறாங்க. சாப்பிட்ற டைம் கூட சரியா தரமாட்டாங்க. மேனேஜர் நொய் நொய்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது சம்பந்தமாவும் ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. இப்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை காட்டுறாங்க. பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும். பொண்ணு இந்த கேக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்புடிச்சிருப்பா. அந்த கேக்கே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவ ஆசைப்பட்ட மாதிரியே கேக் எல்லாம் வெட்டிடுறாங்க. இப்ப அந்த கேக்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிரிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் டைட்டில் போடுறாங்க. ஹீரோயின் கேக் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சப்பாத்தி கறி குழம்பு செஞ்சிருப்பாங்க. அதை பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தராங்க. அவங்க இவங்கள மாதிரி மிடில் கிளாஸ் கிடையாது, ரொம்பவே வசதியானவங்களா இருப்பாங்க. அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு லேடியோட பொண்ணு பீஸா கேட்டிருப்பா. அதனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வீட்லயே பீஸா ரெடி பண்ணி பொண்ணுக்கு தராங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறா. அதே மாதிரி அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறா. இதை பாக்குற ஹீரோயினோட பொண்ணுக்கு கடுப்பா இருக்கு. ஹீரோயின் அதை ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஹீரோயினும் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் என்னென்ன பொருள் தேவை அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன எல்லா பொருட்களையும் இவங்களால வாங்க முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்ப வேற ஒரு நாள் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அப்ப பக்கத்து வீட்டு லேடியும் இவங்களை கூப்பிடுறாங்க. இந்த மீனை மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருமான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை வாங்கி வச்சிடறா. இப்ப ஹீரோ நமக்கு காட்டுறாங்க, அவர் ஒரு மளிகை கடையில தான் வேலை செய்வாரு. இப்ப நைட் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப சாப்பிடும் போது சாதாரண மீனை செஞ்சிருப்பாங்க. அந்த மீன்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இதேதான் எப்பவுமே செய்வியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. இப்ப மறுநாள் காலையில எப்பவுமே போல அவரோட வேலைக்கு கிளம்பி போறாரு. நம்ம கறி தந்ததுக்காக தான் அந்த லேடி வஞ்சர மீன் தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சமையல் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்பதான் பக்கத்து வீட்டு லேடி கூப்பிடுறாங்க. இவங்களும் வெளியே வராங்க. உன் பொண்ணு கிட்ட வஞ்சர மீன் கொடுத்தமா, அதை எடுத்து வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்க ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்லைன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்றது இப்பதான் இவங்களுக்கு புரியுது. இப்ப என்ன பண்றது, அவங்க திரும்பி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கடைக்கு வந்து சாப்பிடுறாரு. அந்த மீனையும் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பதான் கரெக்டா ஒய்ஃபு கால் பண்றாங்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எதுக்காக அந்த லேடி கிட்ட எந்த பொருளையும் வாங்குற அப்படின்றது எனக்கு எப்படி அவங்க திரும்பி கேட்பாங்கன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் அவரு கூட சண்டை போடுறாங்க. நான் முடிஞ்ச அளவு மார்க்கெட்ல எல்லாம் தேடி பாக்குறேன், அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்பவுமே வர மார்க்கெட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த விஷயத்த சொன்னோன்னா ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வேற எங்க போறதுன்னு கேக்குறாங்க. அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச சில மார்க்கெட் எல்லாம் சொல்றாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. அவங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்காங்க. கட் பண்ணதை இவங்க கிட்ட தராங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கட் பண்ணாத மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டுதான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் கால் பண்ணி ட்ரை பண்றாரு. ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருப்பாரு. இது சம்பந்தமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. போதுமான காசு இவங்க கிட்ட இருக்காது, அதனால அடகுதான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு நகையை அடகு வச்சிடறாங்க. இப்பதான் அவங்களோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அவங்க வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு சிக்கன் செஞ்சிரு, எறா செஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷா சொல்றாங்க. கடைசியில வஞ்சர மீன் இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஓகே இதையும் செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க போல. அவங்களும் சரக்கச்சுக்கிட்டே சைட் டிஷ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல ஈரனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தாதான் அவங்க சாப்பாடு எல்லாம் அப்படி அப்படியே வச்சிருக்க மாதிரி இருக்கு. வஞ்சர மீன் குழம்பு தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க குப்பையில இப்ப போடுறாங்க. இப்ப குப்பையை எடுத்துட்டு போறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஈரனும் அவங்களோட துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஒரே ஃபிரேம்ல காமிச்சு இந்த ஷார்ட் பிலிம் முடிக்கிறாங்க. இப்ப ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பையன் என்ன சொல்றான்னா, எதுக்காகமா என்கிட்ட வந்தீங்க, உங்களுக்கு தான் பையனை பிடிக்கவே பிடிக்காதுல, வேற எங்கேயாவது போங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை அங்க இருந்து அனுப்பி விடுறான். பேங்க்ல பென்ஷன் காசு வாங்குறதுக்காக ஒரு பெரிய ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேரை கூப்பிடுறாங்க. அவரும் கண்டுக்காம உட்காந்துகிட்டே இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு தான் ஒன்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப ரோட்ல எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வெயிட் பண்றாருன்னு நமக்கு தெரியல. இப்பதான் அவரோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. இப்ப வீட்டுல வந்தோன்னா ஒய்ஃபை என்ன காசை வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே காசை கேட்கறதுக்காக வராங்க. அப்பதான் பேங்க்ல இவர் காசே வாங்கலன்றது தெரிய வருது. என்னங்க காசை வாங்குறதுக்காக தானே பேங்குக்கு போனீங்க, காசே வாங்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயோ மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப இவர் ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து காட்டுறாங்க. இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் மறக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி எழுத்துலயும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இவரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வீட்லயே ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பசங்க எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களும் அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி வீடியோ கால்ல இவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட ஏதாவது வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்டும் எங்கேயுமே எந்த வேலையுமே செய்ய போக மாட்டாரு. இல்ல நீங்க நடந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி நடக்க அனுப்புறாங்க. ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சவங்க
இருக்கிறவங்க தான் இங்க வேலைக்காரியா இருக்காங்க, அவங்களும் காஃபி எடுத்துட்டு வந்து தராங்க. இவரும் குடிச்சு பார்த்துட்டு சுகரே இல்லைன்னு சொல்றாரு. அம்மா தான் இப்படி போட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் இப்ப நடக்கிறதுக்காக வெளியே வர்றாரு. அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்ச ஒரு பைக்ல வர்றாரு. இவர் நின்னுட்டு இருக்கிறத பார்த்து எங்க போகணும்னு கேக்குறாரு. இவரும் ஒரு இடத்துக்கு போக சொல்லி அவரு கூட டிராவல் பண்றாரு. திரும்பி வரும்போது என்ன பண்றாருன்னா சரக்கு அடிச்சுட்டு ஆட்டோல வந்து இறங்குறாரு. இந்த விஷயத்த வேலைக்காரி கவனிச்சிடுறாங்க. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் ஆமா குடிச்சிருக்கேன், என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறது அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இவங்க வீட்டுல நிறைய பலா மரம் இருக்கும், பலா சிப்ஸ் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை தான் இந்த ஒய்ஃப் செய்வாங்க. அதுக்கான பேக்கிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பெரியவரும் வீட்டுல சோகமா இருக்காரு, வேலைக்காரியும் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நீ வரும்போது எனக்கு ஒரு லட்டு மட்டும் வாங்கித்தா அப்படின்னு கேக்குறது. அதெல்லாம் முடியாது, உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரி தோட்டத்துல கொஞ்சம் வேலை செய்யணும், அப்பதான் உங்களுக்கு வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க, இவரை தோட்டத்துல வேலை செய்ய சொல்றாங்க. ஆனா இவர் பேருக்கு தான் வேலை செய்யறது, இருந்தாலும் இவங்க தந்துருவாங்க. ஹஸ்பண்டோ ஒரு கிறிஸ்டின் பாடல பாடிக்கிட்டே அதை எழுதிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாட்டை ஞாபகமே வரமாட்டேங்குது. இப்ப ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க கொஞ்சமாவது ஆக்டிவிட்டி பண்ணும், ஜன்னல்லாம் தொடங்க அப்படின்னு துணியை குத்துட்டு போயிடுறாங்க. இவரும் அந்த பாட்டு மறந்துருச்சு, ஒய்ஃப் கிட்ட கேட்கலான்னு வராது. ஆனா ஒய்ஃப் அங்க கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, இவருக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இவருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அங்க இருந்து சோகமா கிளம்பிடுறது. இவர் வெளியே சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா வேலைக்காரியும் வராங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அதனால பிரசாதம் இவருக்கு தராங்க. அதை சாப்பிடுற இவரும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, டெய்லி எனக்கு வேணும்னு கேக்குறாரு. டெய்லி எல்லாம் என்னால அங்க போக முடியாதுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப மறுநாள் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வராரு. எதனால இன்னைக்கு கோயிலுக்கு போலன்னு கேக்குறாரு. டெய்லி நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தனா லேட் ஆயிடும், ஓனர் அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்கன்னு சொல்றாங்க. டெய்லியும் கோயிலுக்கு போறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாருக்குமே அவங்க அவங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃபும் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இவரும் திரும்பி அவங்க கிட்ட வராது. இதுக்கப்புறம் உன்னை யாரும் ஏதோ சொல்ல மாட்டாங்க, நீ விருப்பப்பட்ட மாதிரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் கோயிலுக்கு போறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது, அங்க கிடைக்கிற பிரசாதம் தானே உங்களுக்கு முக்கியம்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவரோட முகமும் மாறிடுது, ரொம்ப சோகமா பேசிட்டு கிளம்புறாரு. இவங்களுக்கும் சிருஷ்டுமே அப்படின்ற மாதிரி வருத்தமா இருக்கு. வேலைக்காரியும் இனிப்பு ஐட்டம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயாக்கு சுத்தமா ஒத்துக்காது, அதெல்லாம் அவர் கண்ணிலே காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் கூட கார்ல வந்துட்டு இருக்காரு, கூட வேலைக்காரியும் இருப்பாங்க. இப்ப ஒரு பாருக்கு அந்த பையனை கூட்டு போக சொல்லுவாரு, அந்த பையனும் பாருக்கு கூட்டு வந்துடுறான். இவர் விருப்பப்பட்ட ஐட்டத்தெல்லாம் இந்த இடத்துல வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிறாரு. இப்ப திரும்பி கார்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்லிடுறாரு. கூட வந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, தெரியாம பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவான். இப்ப பசங்களும் அம்மா கிட்ட சொல்றாங்க, அவர் குடிச்சிருக்காரு, அது எப்படிமா உங்களுக்கு தெரியாம இருக்கு, நீங்க என்னதான் அப்பாவை கவனிச்சுக்கிறீங்க அப்படின்லாம் பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவாலையும் கோவத்தை அடக்க முடியல, பசங்களை திட்டிடுறாங்க. இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்க குடிச்சதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல, அது எதுக்காக என்கிட்ட சொல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படின்றாங்க. நீ கேட்டிருந்தா விட்டுருப்பியா சொல்லு அப்படின்றது. வேலைக்காரியும் கூட போயிருக்காங்கன்ற விஷயத்த பசங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு சேர வேண்டியதை விட அதிகமா இருக்கு, இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தராங்க. எதுக்குமா எனக்கு அதிகமாலாம், எனக்கு அதிகமாலாம் தேவையில்லை, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு பழகி போயிருச்சு, வேலையை விட்டு தானே போக சொல்றீங்க, நான் போயிடுறேன்னு சொல்றாங்க. வேலைக்காரி உங்க கூட சேர்ந்துதான் தங்கியிருப்பாங்க, இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவரும் எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறாரு. இவர் ஒரு சாப்பாடு ஐட்டம் கேட்டிருப்பாரு, அதை வாங்குறதுக்காக தான் போறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிருது. இவர என்ன பண்றாருன்னா டைரியில அவங்க நம்பரை பாக்குறாரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்றாரு. அவங்க எடுக்கவே மாட்டாங்க, அவங்க வேலையை விட்டு தான் போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க, அவ இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த வேலைக்காரிக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துக்கு திரும்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. இதோட ஷார்ட் பிலிம் முடியுது. இப்போ ஒருத்தர் உடம்பு முழுக்க சகதியோட ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க, எதுக்காக இவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. இவர் என்ன பண்றாருன்னா திடீர்னு மாடி ஏறி வர்றாரு. அந்த இடத்துல அமைச்சர் இருக்காரு, இது அமைச்சரோட வீடாதான் இருக்கும், நாங்க தான் முன்னாடியே சொன்னால எதுக்காக சரி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அமைச்சரா என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல விடுடா, இந்த கொஞ்சம் ஸ்பெஷல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. இப்ப இவரும் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. அவர் மினிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டாரு, அவரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு நபர் இப்ப டிரைனேஜ் கிளீன் பண்ணோம், நீங்க வர முடியுமா அப்படின்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி கேக்குறாரு. இல்ல நாங்க ஸ்ட்ரைக்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு ஒரு இடத்த காட்டுறாங்க, எல்லாருமே அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப மீடியாட்கள்லாம் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப மீடியாட்கள் கிட்ட பேட்டி தர மாதிரி வராங்க. உங்கள ஒருத்தர் அந்த மினிஸ்டர் வீட்டுல திருட பாத்திருக்காரு, அதனால தான் மினிஸ்டர் அடிச்சிருக்காரு, எதுக்காக நீங்க ஸ்ட்ரைக் தேவையில்லாம பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கும் காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு முதல்ல ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் கிளீன் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. வேலை முடியற வரைக்கும் யாரும் பாத்ரூம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வேலை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாரு. இப்ப இவர் சொன்ன நபரை என்ன பண்றாருனா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டயுமே இந்த தகவலை சொல்லிடுறாரு. இப்ப இவங்களும் எந்த அளவுக்கு அடைப்பு இருக்கு, எப்படி வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மினிஸ்டரும் மாடியில இருந்து இவங்களை கவனிக்கிறாரு. இவங்க கிட்ட எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்லாம் கேட்டு பேசுறாரு. இவங்களும் சகஜ
கொஞ்சமா அவர்கிட்ட பேசுறாங்க. இப்ப வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த நபரை என்ன பண்றாருன்னா உள்ள போய் வேலையை ஆரம்பிக்கிறது. இப்ப மினிஸ்டரும் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறது. யூஸ் பண்ண வேணான்னு சொன்னது இவருக்கு நல்லாவே தெரியும், இவர் வேணும்ட்டே தான் இந்த விஷயத்த பண்றாரு. இப்ப இவரும் வேணும்ட்டே டாய்லெட் போறாரு, அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்க அந்த நபர் மேல அது வந்து விழுது. அவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறது, யார் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் மொதல் சீன்ல வீட்டுக்குள்ள வந்து பாத்துருப்பாரு. அது மினிஸ்டர்னு தெரிய வருது, அவர் கூட சண்டையை போட வந்துருவாரு. இப்ப அவர் அடிச்சிடுறாரு. இப்ப மினிஸ்டரோட ஆளுங்களும் இவரை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப மினிஸ்டரும் அவரோட பங்குக்கு அவரை எவ்வளவு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. இப்ப அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அவரோட அப்பாவும் தயவு செஞ்சு என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்லாம் கேக்குறாரு. ஆனா இவங்க விட முடியாதுன்னு சொல்றாங்க. என்னோட டாய்லெட் பற்றுச்சுன்னு என்ன அடிக்கிறதுக்காக வந்த, உன் மேலேயே டாய்லெட் போறண்டா அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் என்ன பண்றாருனா வேணும்ட்டே அவர் மேல டாய்லெட் போறாரு. இந்த விஷயத்துக்கு நீங்க என்னதான் பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி மீடியாட்களும் கேள்வி கேட்டு இருக்காங்க. பெருசா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்க டாய்லெட் போறீங்கல்ல, டிரைனேஜ் அடைச்சிருச்சுன்னா நீங்களே இறங்கி கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. இந்த அஞ்சு ஷார்ட் பிலிமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த அஞ்சு ஷார்ட் பிலிம்ல எந்த ஷார்ட் பிலிம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.